Friends, welcome to Nalni's kitchen. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா chicken தோசை தவா fry I mean roast எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ வாங்க இதுக்கு அப்படியே தேவையான பொருட்கள்லாம் பார்த்தறலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லி, பிராங்கி பவுடர் சோ இது எப்படி பண்றதுன்னு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாம எடுத்து வச்ச வேக வச்ச chicken. சோ இந்த மாதிரி டைப்ல வாங்க. சோ இது பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கும். சோ வாங்க நாம அப்படியே டைரக்டா என்ன பண்றதுன்னு பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதல தயிர் ஊத்திக்கலாம். 1 tablespoon தயிர், 10 gram chicken அதுல இது பண்ணிடலாம். சோ இனிமே இப்படி ஊற வச்சிரணும். நம்ம 2 chicken ஊற வச்சிரணும். பார்த்தீங்கன்னா ஊறாச்சாச்சு. வாங்க நம்ம ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். என்ன ஆஃப்டர் 30 மினிட்ஸ் இப்படி இருக்கு. ஸோ வாங்க நம்ம அப்படியே என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ லைட்டாக தண்ணி தெளிச்சு இது பண்ணணும். என்ன தோசைக்குள்ள நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் போட்டுக்கலாம். ஆனால் மிச்சம் கொஞ்சம் மசாலா இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இந்த மிச்ச மசாலாவில் நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டாச்சு. மிச்சம் எடுத்து வச்சிருக்க மசாலாவோட மேலே ஊற்றணும். ஸோ அப்படியே சைடில் மேலே எல்லா இடமும் இருக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம எள்ளு போட்டுடலாம். ஸோ மேலே லைட்டாக போடுவோம். பார்த்திங்கன்னா அதில் நம்ம வெயிட் வச்சாலும் ஸோ எல்லோரும் நல்ல ஒரு வெயிட்டான பொருளாக இருக்கும் அதில். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் வச்சாச்சு. 2 மினிட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ சிம்மில் இருக்குது. வெயிட் வச்சதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சிக்கன் ரெடி ஆச்சு. ஆக நம்ம டேரெக்டாக அப்படியே ஃபயரில் விட்றதுக்கு போயிடலாம். இப்போ நம்ம சிக்கன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்க்கவே அவ்வளோ கோல்டன் ப்ரௌனும் அழகாக இருக்குது. ஸோ பாருங்கள். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ என்ன கண்டாம் லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் வாட்சிங், பாய், ஹாவ் அ கிரேட் டே. அதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் வாட்சிங், பாய், ஹாவ் அ கிரேட் டே.